ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹெர்பல் அண்ட் ஃபுடிஸ் சேனல். இன்றைக்கான பதிவில் அதிக அளவு சத்து நிறைந்த தூதுவளை தோசை தாங்க உங்களுக்கு நான் செய்து காண்பிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சலை போக்கக்கூடிய அதிக அளவு சத்து நிறைந்ததுங்க. வாங்க அதனுடைய செய்முறையை பார்க்கலாம். 6 கரண்டி அளவிற்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பெரிய சைஸ் கரண்டியில 6 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்காங்க. இதில் நான் எதுவுமே உப்பு சோடாப்பு எதுவுமே கலக்கவே இல்லை. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடி அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை நல்லா முட்களோட எடுத்துக்கோங்க. அதாவது முள் இருக்குதுங்க, முள் இல்லாமல் நீங்கள் வந்து முள்ளை தனியாக கட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதாவது முட்களோட இருந்தால் தான் இதனுடைய பலன் அதிகமாகும். அதனால ஒரு கைப்பிடி அளவிற்கு நல்லா கழுவி நான் சுத்தமாக வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம செய்முறையில் உங்களுக்கு மீதி பொருட்களை எப்படின்னு சொல்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவிற்கு நான் கடலெண்ணெய் விடுறேன். நீங்க கடலெண்ணெய் ஆகட்டும் இல்ல சன்ஃபிளவர் ஆயில், நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டு செய்யலாம். இப்ப எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. இப்போ கழுவி சுத்தம் செய்து வச்ச இந்த தூதுவளை இலைகளை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம எவ்வளவு போட்டோம் பாருங்க, கொஞ்ச அளவுக்கு தான் வந்திருக்கு பாருங்களேன், அந்த அளவுக்கு நல்லா சுருங்கிடும். இப்ப நம்ம இதை அடுப்ப சிம்ல வச்சுட்டு இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம் தூதுவளைய. இப்ப நம்ம மறுபடியும் 2 ஸ்பூன் வந்து நம்ம கடலெண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. 1 டீஸ்பூன் அளவிற்கு சீரகம் எடுத்துக்கணும். அதற்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மிளகு எடுத்துக்கணும். அதை நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய இந்த மாதிரி நடுவுல கீறி வச்சிருக்காங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்காங்க. இதைய நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க. இப்ப நம்ம இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு, அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 நிமிடம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்ப நம்ம ஃபைனலா வந்து இந்த தூதுவளை இலைகளையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு தூள் உப்பு ஆட் பண்ணிடுங்க. இப்ப நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. நான் சின்ன மிக்சி ஜார்ல நான் போட்டு வச்சிருக்கேன். இப்ப நம்ம தண்ணீர் விடாம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம ஊத்தக்கூடாது. ஏன்னா நம்ம தோசையில தான் நம்ம இதை ஆட் பண்ண போறோம். அதனால சும்மா சின்ன கிளாஸ்லயே 1/4 கிளாஸ் அளவிற்கு ஊத்திக்கோங்க, போதுங்க. இதை நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இட்லி மாவுல நம்ம உப்பு கொஞ்சமா நம்ம அதாவது 1/2 டீஸ்பூன் இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம தூதுவளையில நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி போடுங்க. இது நல்லா கரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் சோடா உப்பெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லைங்க, நல்லா சாஃப்டா வரும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நான் எல்லா பேஸ்டையும் போட்டேன். இதில் மீதி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்துட்டு இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கலாங்க. மாவு நல்லா கலந்துட்டேங்க. இப்போ தோசைக்கல்லும் சூடாக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் இதன் மேலே ஊற்றிடலாம். தோசை மேலே சென்டர்லேயும் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சிடலாங்க. இது வெந்திருக்குங்க. இப்ப திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வேகட்டுங்க. இப்ப கீழ்பாகம் நல்லா வெந்திருக்கோங்க. பாருங்க நல்லா பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, நல்லா முறுவலா இருக்கு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் இன்னும் 2 தோசை ஊத்திட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க சளி, இருமல், காய்ச்சலை போக்கக்கூடிய தூதுவளை தோசை நமக்கு தயாரா இருக்குங்க. இதற்கு வந்து சைடிஷா வந்து சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். அதற்கப்புறமா தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கல்லக்கொட்டை சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்க அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சளி நம்மளுக்கு அண்டாம இருக்கும். அதாவது மார்பில் வந்து அந்த கோலை கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த சளி வந்து நமக்கு அண்டாதுங்க. அந்த அளவிற்கு மிக சிறந்த முறையில இது வேலை செய்யுங்க. அதனால இந்த தோசையை நீங்க அடிக்கடி செய்து பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு மறக்க
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.